எத்தனையோ ஆண்டுகளாக புத்தகங்களிலே சுவரொட்டிகளிலே புரட்சி என்ற சொல்லை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்முன்னால் வந்து நிற்கக்கூடிய அந்த முகத்தின் சாயலை இன்றைய மேடையிலே அவர்களுடைய முகத்திலே பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை மகிழ்ச்சியை பெருமையோடு இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களிடம் கேட்டபோது நீங்கள் சந்திக்க விரும்பக்கூடிய தலைவர்கள் யார் என்று கேட்டபோது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் என்று ஒரு பட்டியலை சொன்னார். அப்பொழுது அவர்கள் மறைந்துவிட்ட தலைவர்கள், இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் சொன்ன பெயர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள், அடுத்து சொன்ன பெயர் சேகுவாரா அவர்கள். இந்த இரண்டு தலைவர்களையும் தான் நான் சந்திக்க விரும்புகிறேன், விழைகிறேன் என்று. ஏனென்றால் ஒரு புரட்சி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே எத்தனை காலங்கள் கடந்தாலும் புரட்சி வெற்றி பெறும், புரட்சிக்கான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வடிவமாக சின்னமாக இருப்பது கியூபாவும் சேவும் என்றால் அது மிக இல்லை. ஆனால் தொடர்ந்து அந்த புரட்சியின் வெற்றியை ஜீரணிக்க முடியாத ஆதிக்க சக்திகள் அவர்களுக்கு எதிராக தடைகளை விதித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே இந்த மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி அவர்கள் டாக்டர் குவேரா அவர்கள் ஒரு மருத்துவர். அவரிடம் ஒரு பேட்டியிலே கேட்ட பொழுது அவர் ஒரு நிகழ்வை அதில் பதிவு செய்கிறார். அதாவது இந்த சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எங்கள் ஊரிலே, ஏன்னா கியூபால நம்ம எல்லோரும் கனவு காணக்கூடிய அளவுக்கு மக்களுக்கான அந்த மருத்துவம் என்பது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் பெருமையோடு சொல்கிறோமே. வீட்டுக்கு வந்து கதவு தட்டி மருத்துவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, என்ன தேவை என்று. அதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் செய்து முடித்து காட்டியவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். மருத்துவர்கள் மக்களோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காட்டியவர்கள் அவர்கள், அத்தனை மருத்துவர்கள் கியூபால. இன்னைக்கு இந்தியாவில் இன்னும் 10,000 பேர், 1,00,000 பேருக்குள்ளிட்டு ஒரு மருத்துவர் என்று இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து இந்த நீட்டை கொண்டு வராம இருந்தா நாம எதை சாதிக்க வேண்டும், சாதித்து முடித்திருக்க முடியும் என்று நினைத்தோமோ அதை கியூபா செய்து காட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாம் இலவசம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அவர் பேசும் பொழுது குறிப்பிடுகிறார், இந்த சாங்ஷன்ஸ், இந்த தடைகளால் ஒரு குழந்தை, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு குடலிலே ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும் என்றால், அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டிடம்தான் மருந்து வர வேண்டும். அந்த குழந்தை செய்திருக்கக்கூடிய ஒரே தவறு, எங்கள் நாட்டிலே பிறந்ததை தவிர வேறு எதுவுமே கிடையாது, ஆனால் எங்களால் மருந்தை கொண்டு வர முடியவில்லை, சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் அவர்களுக்கு மீதான தடையை தளர்த்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடுகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஆதிக்கம் படைத்திருக்கக்கூடிய சக்திகள், அந்த மருத்துவ எந்த இடமா இருந்தாலும் மருத்துவ வசதிகளை நிறுத்தக்கூடாது என்பதுதான் மனித நேயம், மனித அபிமானம். ஆனால் அதையெல்லாம் கடந்து
தன்னுடைய ஆதிக்கம் மட்டும்தான், அதை நிலைநிறுத்துவது மட்டும்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் தன்னுடைய பேட்டியிலே பதிவு செய்திருந்தார். இதை இந்த எந்த இயக்கமாக இருந்தாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தந்தை பெரியாரிலே தொடங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மொழி மனிதநேயம் என்பது மட்டும்தான். மற்றவர்கள் பேசக்கூடிய மொழி அது வேற, மனிதநேயம் கடந்து மதம், மதம் என்றால் வெறி திமிர். ஆனா நாம் பேசக்கூடியது மனிதநேயம் என்பது. அதனாலதான் இன்னைக்கு கியூபாவிற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், கியூபாவிற்கு மக்களோடு நாம் நிற்கிறோம் என்பதை உரத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கியூபாவோடு நிச்சயமாக நாம் நிற்போம், தொடர்ந்து நிற்போம். அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு புரட்சியின் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான நம்பிக்கையாக இந்த கூட்டங்கள் நாம் அத்தனை பேரும் இருப்போம் என்பதை அவருக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை பேசும் பொழுது குறிப்பிட்டார், புரட்சி என்பது ஒரு பழத்தை போன்றது இல்லை, அது தானா பழுத்து கீழே விழும் என்று நாம் காத்து கொண்டிருக்க முடியாது. அதுபோலத்தான் இப்பொழுது பேசிய ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது இங்கே பெரிய ஒரு ஆரவாரத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கு ஒரு பின்னணி கதை இருக்கிறது. இன்னைக்கு அந்த கதை இல்லாம போயிடுச்சு இல்லையா, அந்த கிணத்தையே காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன், நான் சொன்னது உங்களுக்கு புரியவே இல்லை, அது தப்பில்லை. அவங்க பேசக்கூடிய மொழி வேற மொழி, நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் நமக்கும் புரியாமல் தான் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டீர்கள் என்று இங்கே உருவாகிய அந்த புரட்சி கனல் இன்று அவர்களை சொல்ல வைத்திருக்கிறது. அதுதான் சாதாரணமா மக்களை உரசி பார்த்தால் தமிழர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். அவங்களை கொஞ்சம் சீண்டி சுரண்டி பார்த்தா அதுல உள்ளே தெரியக்கூடிய அந்த தீ கங்கு இன்னும் அணையவில்லை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது யாராக இருந்தாலும் நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். இன்று இந்த மேடையிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது நான் என் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு வாய்ப்பாக, மறக்க முடியாத ஒரு சந்திப்பாக இதை என் நினைவு பெட்டகத்திலே நிச்சயமாக வைத்திருப்பேன். அதை தாண்டி என்னுடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனின் புரட்சியாளனின் மகளை இந்த மேடையிலே அவருக்கு இருந்த அதே உறுதியோடு நாங்கள் அந்த கியூபா மக்களோடு ஒன்றாக நிற்போம் என்ற உறுதியையும் மறுபடியும் இவர்களுக்கு நான் தருகிறேன். நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் வரை நாம் போராடுவோம். மனித நேயத்தை தாண்டியது உலகிலே வேறு எதுவுமே இருக்க முடியாது, இருக்க கூடாது என்பதை நாம் மறுபடியும் மறுபடியும் நிரூபித்துக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.